அர்த்தாத சேவித்த பாசுரங்கள் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள். பெரியாழ்வார் கன்னட பத்தியே பாடினார். தமிழ முதல் முதல்ல பிள்ளைத்தமிழ் அப்படின்னு வந்தது அவரால் தான். பாகவதத்தை போல பாடினார். அவருக்கும் ஒரு எண்ணம், ராமன பாடலையே எப்படி பாடுறதுன்னு யோசனை பண்ணார். சரி, இந்த 10 பாசுரம் எழுதி சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி பார்த்த நிகழ்ச்சியை சொல்லிடலாமே அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்கார். அதே மாதிரி குலசேகர அருமான ஒருத்தர், அவர் ராமனை பற்றியே பாடினார். குலசேகர அருவாக்கு ராமன் தான் இஷ்ட தெய்வம். எம்பெருமான் கண்ணனை பற்றி பாடலையேன்னு ஒரு அபிப்பிராயம் வந்தது. அவர் என்ன பண்ணார், தேவகி புலம்பல் அப்படின்ட்டு, எல்லாம் தேவகி நங்கை பெற்றாளே அப்படின்ட்டு, யசோதை நங்கை பெற்றாளேன்னு பாடினார் அவர். ஆழ்வார்களுடைய அனுபவமே தனி, அது வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒண்ணு. அந்த மோதிரத்தை நீட்டினால் திராட்டி அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டால், எடுத்துக்கொண்டு வால்மீகியினுடைய பிரகாரம் எப்படி அனுகிரகித்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க ரெண்டு பாடல், கம்பனுடைய பாடல் மிக உயிர்ப்பான பாடல், இந்த சாதாரண பாடல் அல்ல. இந்த இரண்டு பாடல்களுக்காகவே கம்பனுக்கு கோவில் கட்டணும், அவ்வளோ உயர்ந்தவன். மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன் தூதாய், செம்மையாய் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியதுண்டே. அம்மையாய அத்தனாய அப்பனே அவர்களின் வாழ்வே, இம்மையே மறுமைதானும் ஈந்தனை இசையோடு என்றாள். ராமன் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் தான் அப்படிங்கிறது கம்பருடைய அபிப்பிராயம். யார மும்மையாம் உலகம் தந்த, பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் இந்த மூன்று லோகங்களை கொடுத்தார் பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு நாயகன் யாரோ அவன், முதல்வர்க்கு முதல்வன், மூன்று உலகத்தை படைத்த முதல்வனாயிருக்கின்ற பிரம்மாவுக்கு முதல்வனாயிருக்கின்ற சாக்ஷாத் நாராயணன். தூதாய் தூதனாக வந்த, செம்மையாய் உயிர் தந்தாய், அருமையான சொற்றொடர். இப்ப அர்ச்சனையா எனக்கு நீ உயிர் கொடுத்துருக்க, ஆனா இந்த உயிர் கொடுத்த விதம் இருக்கு இல்லையா, ஒரு புதிய எண்ணத்தை எல்லாருக்கும் உண்டாக்கி இருக்க. ராம நாமம் உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனை உண்டாக்கி இருக்க. நீ வேற எதையாவது சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குமோ தெரியாது. என்னுடைய உயிர் தரித்திருக்க வேண்டுமேயானால் ராம நாமம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு, எந்த ராமநாமத்தை கேட்டால் மட்டுமே நான் உயிரோடு இருப்பேன் என்று புரிந்து கொண்டு, அந்த ராமநாமத்தை சொல்லி செம்மையாய் உயிர் தந்தாய், எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறாய், செயல் என்னால் எளியது உண்டே, இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கியே நான் என்ன பண்ண முடியும், என்னால ஒன்னும் பண்ண முடியாது திராட்டி, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அஞ்சனையா எனக்கு நான் பிறந்ததுலேருந்து மனசுக்குள்ள ஒரு தாபம், நான் அயோனிஜை, அம்மா வயத்துல பிறக்கல, யாரையாவது அம்மா அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குடா, அம்மையாவே அத்தனை டேய், எனக்கு நீ அம்மா மாதிரி. அது மாத்திரம் இல்ல, நீ எனக்கு தகப்பன சாப்பிட்டு அம்மையாய அத்தனாய மூணாவது ஒரு வார்த்தை போட்ட அப்பனே, எனக்கு ஆச்சாரியன்டா நீ,
அப்ப நமக்கு மந்திர உபதேசம் பண்ற ஆச்சாரியனுக்கு எவ்வளவு ஏற்றம் பின்னால சொல்லப்படுறேன். அம்மையாய அத்தனாய அப்பனே, இவ்வளவு நீட்டுவான அருளின் வாழ்வே, அருள்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையோ, அந்த வார்த்தை உலகத்துல இருக்கிற வரையில் நீ இருப்ப. அருள்னு சொன்னா உன் பேர் தான் ஞாபகம் வரும். ராமன் அருள் இரண்டாம் பட்சம் தான். அருள்னு சொன்னா ஆஞ்சநேயா, உன் பேர் தான் ஞாபகம் வரும். அருளின் வாழ்வே, எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்க. இம்மையே இப்பிறவியில் ராமனோடு இணைந்து வாழும் வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய். உன்னை நான் வைகுண்டத்திலே லட்சுமியா இருக்கும் பொழுது கூட நினைப்பேன். எதுமிதானும் கொடுத்திருக்கேனே ஈந்தனை இசையோடு என்றாள். எவ்வளவு அழகா புகழா இதை பண்ணிருக்க, உனக்கு நல்லா பண்றேன் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாழிய படைத்தோல் வீர துணையிலேன் பதிவு தீர்த்த வாழியாய் வல்லலே, நான் மறுபிலா மனத்தேன் என்னில் ஊழிவோர் பகலாய் ஓதும் உலகெல்லாம் ஏழும் ஏழும் வீழுற்ற ஞான்றும் இன்றென எழுத்தி என்றார். பாழியன பெரிய அரசன், பெரிய தோள்களை உடையவனே, வாழிய பலத்தோல் வீரா, யாருமே துணை இல்லாம சுற்றிலும் அரக்கியர்கள், கடுமையான வார்த்தைகள், நல்ல வார்த்தையே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுற்றி இருக்கவா அத்தனை பேரும் பொல்லாதவளா இருக்கா. வாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பதிவு தீர்த்த வாழியாய் வள்ளலே, வள்ளன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. சரீர யாத்திரைக்கு தேவையான பலத்தை எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்கிறவன் கொடையாளிய தவிர வள்ளல் இல்லை. தமிழ வள்ளல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லணும்னா, ஆத்மாவுக்கு யார் ஹிதம் பண்றானோ அவர் தான் வள்ளல்னு சொல்லணும். ஆச்சாரியர்கள் வள்ளல்கள், தொப்பு தேசிகன் வள்ளல், திரும்போதோர் வந்த வள்ளல், எம்பெருமான் வள்ளல், ஆத்மாவுக்கு ஹிதம் பண்ணுகின்றவர்கள் வள்ளல்கள். ஆனா சரீர யாத்திரைக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறவர்கள் கொடையாளிகள். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கலாம். கொடையாளிகள்லாம் வள்ளல்கள் அல்ல, கொடையாளிகள் வேறு, கொடையின் ஒரு குணம். அதனால வள்ளலே, நான் மறுவீலாக மனத்தேன் என்னில், குற்றமே சொல்ல முடியாத மனதை உடையவள் என்பது சத்தியமானால். இங்கே ஒரு கேள்வியை கேட்டார். இளைய பெருமாளை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி பிரிச்சு அனுப்பினால அது குற்றம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சில சமயங்களில் சில வார்த்தைகள் உணர்ச்சியினாலே வருகின்ற வார்த்தைகள், அறிவுபூர்வமான வார்த்தைகள் அல்ல. கடவுளுக்கு என்னாகிவிட்டதோ என்ற பயம் வரும் பொழுது அப்படி ஒரு படபடப்பான நிலைமை இருக்கும் பொழுது வருகின்ற வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. அதான் இங்க சொல்ற மறுபிலா மனத்தே நிலைய பெருமாளை, நான் குற்றம் சொல்லியது உதற்றினாலே வந்த வார்த்தைகள் தானே தவிர உள்ளத்தினாலே அவனை மரமாக கருதி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதுக்கு மறுபிலா மனத்தேனில் ஊழிவோர் பகலாய் ஓதும். பிரம்மாவுக்கு நம்ம பிரளய காலம் இருக்குள்ளையோ, அது பகல் பொழுதுதான். நமக்கு எப்படியோ அது மாறுபட்டது. அவனுக்கு ஒரு பிரளயம் வந்தா ஒரு பகல். ஊழிவோர் உலகம் ஏழும் 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 பதினாலு லோகம் வீடுற்ற ஞான்றும், இந்த பதினாலு லோகம் அழிஞ்சாலும் கூட அஞ்சனேயா நீ எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும் இன்றென இருத்தி என்றால், இன்று இருக்கிற மாதிரி என்னைக்கும் இருக்கணும்
பல உரையாசிரியர்கள் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று சீதை அனுகிரகித்தாள் என்று சொல்லுகின்றார்கள். அடியனுடைய அபிப்பிராயம் மாறுபட்டது. ஏற்கனவே அவன் சிரஞ்சீவி கதை ஆரம்பத்திலேயே பார்த்தோம். மேலை விரிஞ்சன் வீயினும் வீயா மிகையினாலே கடந்த தாண்டத்திலே ஜாமவான் சொன்னார், பிரம்மாவே அழிந்தாலும் அழியாத வாழ்நாட்களை உடையவர் சிரஞ்சீவி என்பது அவன் குழந்தையாக இருந்த பொழுதே அவனுக்கு கிடைத்து விட்ட ஒன்று. இப்போ மறுபடியும் சிரஞ்சீவியா எதுன்னு சொன்னா அதுக்கு விராட்டி இருக்கு. அவன் என்ன அர்த்தம்னா, இன்று இன்னைக்கு எப்படி இருக்க நீ, எங்கோ இருக்கின்ற ராமனையும் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ராமன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற நீ எதிர்காலத்தில் உன்னை வலம் வந்து வணங்குவார்களே ஆனால் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோனோ அதேபோல் இந்த உலகிலே இருப்பவர்கள் உன் பெயரை சொல்லும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ சிரஞ்சீவியாக மட்டும் இருந்தால் போதாது, பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியை சேர்த்து வைப்பவனாக இருக்க வேண்டும். துன்பத்திலே இருப்பவர்களின் துன்பத்தை போக்குபவனாக இருக்க வேண்டும். இந்த அனுகிரகம்தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு கோவில். ராமாயணத்திலேயே ராமனுக்கு அடுத்தபடியா ஆஞ்சநேயருக்கு ஏன் கோவில் வந்தது அப்படின்னு கேட்டா, எங்க அம்மாவுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் ஆகையினாலே அவனுக்கு கோயில் உண்டாயிற்று. நாளைக்கும் ஆஞ்சநேயனை வலம் வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா நடக்கிறதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் இன்றென்ன இருத்தி இன்றைக்கு மாதிரி என்னைக்கும் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டுக்கானாப்பானே. நீ சிரஞ்சீவியா இருக்க போறது நிச்சயம், இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு இருந்துட்டா உன்னை யார் யார் எல்லாம் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பவனாக அவர்கள் துன்பத்தை போக்குபவனாக அப்பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து வைப்பவனாக இருக்க வேண்டும் என்று தாயார் அனுகிரகித்தார். இதனால்தான் ஆஞ்சநேயனுக்கு ஒரு தனி ஏற்றமே வந்தது. இது வேற எந்த ராமாயணத்திலும் இல்லாத ஒன்று, கம்பனு மாத்திரம். எனவே கம்பனது மொழிகள் ஆஞ்சநேயனுக்கு கோயில்கள் உண்டாவதற்கு காரணமான வரிகள் என்று சொன்னால் அது சத்தியம். அப்படி பிராட்டி வாழ்த்தினாள். உடனே ஆஞ்சநேயரை பார்த்து பிராட்டி கேட்டாள், என்ன பிரிஞ்சு வந்துட்டதுனால என்னுடைய நாயகன் ரொம்ப கவலைப்படுறாரா இல்லை பரிதவிக்கிறாரா? அப்படி கவலைப்படுறதுனால பரிதவிக்கிறதுனால உத்தரான நல்ல உயர்ந்த காரியங்களை பிரணம் முடியோ பண்றதா இல்லையா? என் நினைவாகவே வருத்தப்பட்டு சோகப்பட்டு அதனாலேயே பண்ண வேண்டிய உயர்ந்த காரியங்களை பண்ணாம இருக்கோ. உத்தரா நிஜ காரியாணி குருதே புருஷோத்தமஹாம். அவன் புருஷோத்தமன். புருஷோத்தமன்னா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா, புருஷன் அப்படின்னு சொன்னா ஜீவனுக்கு பேர் உண்டு. இப்போ புருஷோத்தமன் மனுஷனை சொல்லலாமா? இப்போ புருஷோத்தமன் பகவான் சொல்றமே என்ன காரணம்னு கேட்டா, ஜீவன்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் புருஷே உத்தமாக. அப்படியா அவன் உத்தமன் சொல்றதுக்கு என்ன காரணம்னு இன்னொருத்த கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் ஸ்ரீபாஷத்துல, ஸ்ரீபாஷத்துல இருக்கிற விளக்கம் இது. நான் தமிழ் எழுதிட்டு நான் பண்ற பாட எனக்கே விழிச்சோம். எல்லாரும் சட்டம் போடுறா எப்படி எல்லாம் எழுதலாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். புருஷோத்தமன் புருஷோத்தமன் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆரவந்தார்தான் சொன்னார், உயர்ந்த குணங்கள் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அந்த குணங்கள் இயல்பாகவே இருக்கிற இடம் ஒரே ஒரு இடம்தான்.
சுவாபாவிக அனவதிக அதிசய ஈசிதிருத்துவம். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் சார்புண்ணிய பூர்த்தின்னு சொல்லுவா. எல்லாருமே இருக்கு, ருத்ரங்கிட்ட இல்லையா, பிரம்மா கிட்ட இல்லையா, தேவேந்திரங்கிட்ட இல்லையா, ஏன் நம்ம கிட்ட இல்லையான்னு ஜீவனுக்கே இருக்கு. அதனால இந்த ஆறு குணங்களுக்கு மேல ஒரு நான்கு குணங்கள் அவனுக்கு தனியா இருக்கு. அனந்த கல்யாண குண கனோகா அப்படின்னு எழுதுறார். எல்லா கல்யாண குணங்களும் இருக்கிறது. அதாவது எது உயர்ந்ததுன்னு சொன்னா நாலு சொன்னான், காரணத்துவம் இருக்கிறது அவன்தான் காரணன், சுவாமித்துவம் இருக்கிறது அவன்தான் சுவாமி, நியந்திரத்துவம் இருக்கிறது அவன்தான் எல்லாத்தையும் நடத்துறான், லட்சகத்துவம் இருக்கு காப்பாற்று. இந்த நாலு குணம் அதிகமா இருக்கிறதுனால மற்ற எல்லா தெய்வங்களை காட்டிலும் அவனுக்கு வாத்சல்யம் இருக்கிறது. வாத்சல்யம் இருக்கிறதுனால அவன் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் நான் இல்லை என்பதனாலே நல்ல காரியங்களை செய்யாமல் இருந்துகிறாரோ என்று கேட்கிறாள். ஒரு அழகான சுவாரஸ்யமான விஷயம், இராட்டி இல்லைன்னா எம்பெருமானுடைய நல்ல செயல்கள் நடைபெறுவது கஷ்டமா. வேடிக்கையா சொல்றது உண்டு, திரு இல்லை என்று சொன்னால் மால்னா மயக்கம், அவனுக்கு திருமால் ஏம்பெருந்துன்னா திருன்னா லக்ஷ்மி, மால்னா மயக்கம். பிராட்டி என்னுடைய மயக்கம் முன்னவன் நாளையினாலே திருமான்னு பேரு. திரு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு மால் தான் இருக்கும், மயக்கம் தான் இருக்கும், அவன் திரு திரு முடிப்பானா எந்த பண்றதும் தெரியாதா அவனுக்கு. பிராட்டி பக்கத்துல இருக்கணும், அதான் சுவாமி தேசிகன்னு பார்த்தார். எவ்வளவு அதிக வார்த்தையை போடுவானே, இன்னமுத திருமகள் மகள் திருமகள் அமுத திருமகள் இன்னமுத திருமகள்னு சொன்னார். அதுலயும் கேள்வி கேட்டா, அது என்ன இன்னமுத திருமகள்னு கேள்வி கேட்டா, அமுத திருமகள் போறாதா இன்னமுத திருமகள் ஏன் கேள்வி கேட்டா பேசுனா. அமுத திருமகள்னா திருப்பால் கடல்ல அமுதம் இல்லையோ அந்த அமுதத்தோடு தோன்றியவள் அப்படின்னு பொருள் உண்டு. என்ன போல ஒருத்தன் கேள்வி கேட்டான், அமுதம் தோன்றியது சரி, அமுதத்துக்கு முன்ன விஷம் வந்ததா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டான். இப்ப விஷத்தினுடைய சம்பந்தம் தெரிந்தோ தெரியாமலோ அங்க இருக்கா இல்லையா, அதான் பார்த்தாரு இவர். அந்த வம்பைய வேண்டாம், இன்னமுத திருமகள். அப்படி புருஷோத்தமன் உத்தமமான காரியங்களை பண்ணுகிறானா. கத்தென்னதேரகா சம்பிராந்தாம், என்னுடைய பிரிவினாலே மனம் தாழ்ந்து போயிருக்கின்ற அந்த ராகவன் காந்தகா மருந்து போயிருக்கிறானோ, நல்ல இல்லறத்தை நடத்துகின்ற மனைவி பக்கத்திலே இல்லை என்று சொன்னால் கணவன் எவ்வளவு திணறுகிறான். இந்த ஆங்கிள் பார்க்கணும். உத்தமமான மனைவி பக்கத்தில் இருக்கச்சே சுவாமி எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா இல்லைன்னு சொன்னா பெருமாளுக்கு திருவாராதனம்ன்றது கூட சுவாமி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தா சுவாமி இங்கே வச்சு தான் இருந்தா மட்டும் அதை பண்ணிட்டு வருவார். அதனால சகதர்மச்சரி ஈடுப்பேரு, தன்னுடைய கணவன் தர்மங்களை காப்பாற்றுவதற்கு பெருந்துணையா இருப்பவள். இல்லாததுனால மயங்கி போயிருக்காரோ, காரியம் தினமும் பண்ண வேண்டிய காரியங்களும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காராம். கச்சி புருஷ காரியே குருதே நிபதே சுதா, ஆண்மைக்கு உண்டான வீர செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரா, ஏன்னா என்னுடைய பிரிவினால பாதிக்கப்பட்டிருக்காரோ அப்படின்னு கேட்டான். அது மாத்திரமில்லை அஞ்சனேயா, கத்தியன் மித்ரா நிலபதே, நண்பர்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறாராம், மித்திரர்களோடு கூட அவரும் நட்புள்ளவராக இருக்கிறாராம். என் விஷயமாக சக்கரவர்த்தி திருமகன் சோகம் இல்லாமல் இருக்கிறானாம் என்றெல்லாம் அஞ்சனேயரை பார்த்து திராட்டு கேட்டார். அப்படி கேக்குறேன் காரணம் தெரியுமா, என்ன பொறுத்தவரையில் எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லாவாகவும் இருக்கிறதும் அவர் தான்.
அவர் தான் அவர் யாரும் தெரியாது எனக்கு, சேகத்திலையும் அவர் தான். அதனால விசேஷ்டோஸ்தி மயாசமஹா, அவருக்கு என்னை விட்டா விழாவே கிடையாது, எனக்கும் அவரை விட்டா விழா கிடையாது. அந்யோன்யமான தம்பதிகள்லாம் எப்படி இருக்கணும்னா, அவர் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிணைப்பு இருக்கு. ராமனுக்கும் பிராட்டியை விட்டா ஒரு காரியம் பண்ண முடியாது, பிராட்டிக்கும் ராமன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் கேட்கிறேன், என்னுடைய பிரிவு அவரை பாதிச்சிருக்கோம்னு கேட்கிறேன். அப்படி என்ன கேட்டார் ஆஞ்சநேயர் பதில் சொன்னார், அம்மா ந மாம்சம் ராகவோ புங்கே, உங்களுடைய பிரிவினாலே சக்கரவர்த்தி திருமகனான ராமன் மாம்சம் சாப்பிடவில்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்ப சாப்பிடலன்னு சொன்னாக்க ஏற்கனவே சாப்பிட்டுருக்காரோ அப்படின்னு கேள்வி வருமா வராத? சம்ஸ்கிருதத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். மாம்சம் அப்படின்னு சொன்னாங்க தசைப்பகுதின்னு அர்த்தம். மாம்சம்ன்ற வடமொழி சொல்றது தசைப்பகுதி. தசைப்பகுதி பருத்து இருக்கின்ற பழங்களை சாப்பிடுவதில்லை, ட்ரை ஃப்ரூட் தான் சாப்பிடும். உடம்பு போன்றதை சாப்பிடாத வர தசைப்பகுதியோடு இருக்கிற ரசத்தோடு இருக்கிற பழத்தை சாப்பிடலன்னு அர்த்தம் பண்ணணும். மாம்சம்னா டைரக்டா அப்படியே மாம்சம் பரமா பண்ணி மாம்சம்னு பண்ணக்கூடாது. விஷயம் ரொம்ப ஜாக்கிரதை கையாளணும். மாம்சம்னு ரெண்டு அர்த்தம் உண்டோ இல்லையோ? கையில வந்து அகராதியை வச்சுட்டு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து இந்த இடத்துல என்ன சொன்னா பொருந்தும்னு தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் சம்ஸ்கிருதத்துக்கு வியாக்கியானம் பண்ணமே தவிர இல்லைன்னா பண்ணக்கூடாது. நேற்று ஒரு பெரிய வார்த்தை வர ஸ்வனிஷ்டை அப்படின்னு வந்தது. நிஷ்டைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டேன். நிஷ்டைன்னா நிஷ்டைன்னா நிஷ்டைங்கிறதுக்கு ஆறு அர்த்தம் இருக்கு, ஆறாவதுல இந்த இடத்துல எப்படி பொருந்தும் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா மாம்சம் அப்படின்னா சுவை உள்ள ரசம் இருந்த கறிகளை சாப்பிடலன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே காய்களையும் கனிகளையும் தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லையா? அதனால நான் மாம்சம் ராகவோ புங்கே நசா விமசுதேவதே, காட்டில் தேன் கிடைக்கும் இல்லையோ தேனை கூட நான் சாப்பிட்டதில்லை. அது மாத்திரம் இல்லை, தினமும் ஏதோ ஜீவனை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு இருக்கான். நித்யம் தியான பரோராமா, அம்மா சதா சர்வகாலமும் உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு. நித்தியம்னா எப்பொழுதும் அர்த்தம், தினமும்னு அர்த்தம் இல்லை. நித்தியம்னா தினமும் ஒரு அர்த்தம் உண்டு, ஆனா இந்த இடத்துல நித்தியம்னு சொன்னா எப்பொழுதும் அப்படின்னு பண்ணணும். தியான பரஹா, உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு. உங்களே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நித்தியம் சோக பாராயணஹா, எப்பவும் சோகத்திலேயே இருக்கான். எம்பெருமான் ராகவன் சோகத்தை வெளியில காட்டாதவன் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆஞ்சநேய சுவாமின்னு சோகமாவே இருக்காருன்னு சொல்றார். அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை பொருந்தாதுன்னு கேட்டார். தனியா இருக்கச்சே ராமன் சோகத்துல இருந்தானா? ராமன் சோகத்துல தனியா இருக்கச்சே ராமனை பார்த்து ஒருத்தர் உள்ளூர் சொல்றான் ஆஞ்சநேயர் தான். ராமன் திரும்பி பார்க்கலாம், எல்லா இவன் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் நம்முடைய நாட்டிலே அக்கறை உள்ளவன் அப்படின்ற எண்ணம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் கம்மியாக கொடுத்தார். அதனால ராமன் சோகப்பட்டு இருந்தான். நான்யத்தே சிந்தையதே கிஞ்சித்து, வேற நினைவு கிடையாது. உங்க நினைவாகவே இருக்கிறான். உங்களிடத்திலே இருக்கின்ற பற்றினாலே, உங்களிடத்திலே இருக்கின்ற ஆசையினாலே ராமன் வேற எதையுமே நினைக்கல அப்படின்னால் அனித்ரம் ராமா, அம்மா ஒரு நாயகன் இருக்கான ராமன், தூக்கம் இல்லாம அவஸ்தப்பட்டா நான் பார்த்தேன், தூக்கமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவனையும் அறியாம ஒருவேளை இந்த கண்ணை அசந்தான்னா அப்படி எழுதுகிட்டே சீட்டேட்டி வியாகரன்னு சீட்டேன்னு எழுந்திருக்கிறான், தூங்குறது இல்லை. ஒருவேளை அவரையும் அறியாம தூக்கம் வந்து கண்ணை மூடினான்னா இந்த கண்ணை விழிக்கச்சே சீட்டே அப்படின்னு தான் இருந்திருக்கிறார். அரித்ரஹா சததம் ராமஹா சுப்தோபித நரோத்தமஹா சீதே நிமதராமானே,
நாமெல்லாம் எழுந்திருக்கிட்டு மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரை வந்து பெருமாள் பேரை சொல்லும் இல்லையோ, அவர் எழுந்திருக்கிறதே ஸ்ரீ பேர் தான் சொல்றாராம், பிராட்டியினுடைய பேரை சொல்லி தான் எழுந்திருக்கிறாராம். ஆகையினாலே உங்க பேரையே சொல்லிருக்கார். வியாகரன் புத்தியத்தே, தூங்கினா அவங்க நினைவு, எழுந்தா அவங்க நினைவு, சாப்பிடுதே உங்க நினைவு. ஆகையினாலே உங்கள் நினைவிலாவே சக்கரவர்த்தி திருமகன் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். திட்டா பழம் வா புஷ்பம் வா, நல்ல பழம் கிடைச்சி சுவாமிக்கு பிடிக்குமேனு கொண்டு போய் கொடுத்தா ராகவன்ட அந்த பொருளை வாங்கி பார்த்துட்டே இருக்கிறான், சாப்பிடலையா பழத்தை பார்த்து சாப்பிடலையா, என்ன என்ன அவருக்கு பிடிக்குமே, என் தேவிக்கு பிடிக்குமேன்ட்டு உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடாம இருந்தான் அப்படின்னா. திருஷ்டா பழம் வா புஷ்பம் வா, எதுவா அந்நியத்து ஸ்ரீ மனோகரம், பெண்களுடைய மனத்துக்கு பிடித்தமான பொருளை ஏதாவது பார்த்தா உடனே ராமன் ஒரு பெருமை சொல்றான், அவ இல்லையே பக்கத்துல இருந்தா வாங்கி கொடுத்துருக்கலாமே. மகுசோவாத்யேவம், நீ இல்லையே, நல்ல மாம்பழம் இருக்கு பக்கத்துல நீ இல்லையே, நல்ல மல்லிகை போகுதுக்கு பக்கத்துல நீ இல்லையே, முல்லை இருக்கு நீ இல்லையே என்று உங்களையே நினைச்சுட்டு அபிபாஷத்தை கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கார். சுருக்கமா சொல்றேன், பதே விநித்தியம் பரிதாபியமான, அம்மா சதா சொல்றதாலும் உங்களை நினைச்சே கவலைப்பட்டு இருக்கேன், சுவாமேவ சீதே நிபாகமானா, உன்னே சீதே சீதே சீதேன்னு சொல்லிட்டு இருக்கான். திரு யாரவன் திருத்தோ தன்னுடைய குரலையில உறுதியா இருக்கிற ராமனே இப்படி நிற்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ராமன் மனசுல இடம் முடிச்சிருக்கீங்கன்னு தெரிகிறது. மகாத்மா தவைவ லாபாய பவன், எது பக்கத்துல என்ன தெரியுமோ இல்லையோ, எப்படியாவது பிராட்டி கிடைக்க மாட்டாளா, பிராட்டி கிடைக்க மாட்டாளான்ட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் சுவாமி சொன்னார். இந்த வார்த்தை காலில் விழுந்துதான் இரண்டு நிலையா இருந்தான் அவளுக்கு, இந்த வார்த்தைகள் அமிர்தமா இருந்ததுதான் அவள் நிலையில, இதே வார்த்தைகள் விஷமா இருந்ததுதான். இந்த வார்த்தைகள் அமிர்தமாகவும் இருந்தது விஷமாகவும் இருந்தது அப்படின்னு வால்மீகி எழுதுறார். அமிர்தம் விஷதம் சிருஷ்டம், அமிர்தமா இருந்தது ஆனா விஷம் கலந்துதான் இருந்தது. சகாபாசித்தம், நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாருப்பா, அது அமிர்தம் மாதிரி இருக்கு ஆனா விஷம் கலந்துருக்கு, இது என்ன, இது அமிர்தம் மாதிரி இருக்கு விஷம் கலந்து இருக்கேன், என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எனக்கு அமிர்தம் போல் இருக்கிறது, ஆனால் என் நினைவே அவன் வருத்தப்படுவதற்கு காரணமாகி விட்டது என்று எண்ணும் பொழுது விஷமாக இருக்கிறது. ரோகங்கள்லாம் அனுபவிச்சு பார்க்கணும், என்ன நினைச்சுட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் என் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு அமிர்தம் போல் இருக்கிறது, அதே சமயத்தில் என் நினைவே அவர் வருத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது நினைக்கும் பொழுது ஐயோ நானே விஷமாயிட்டனே. அதே அமிர்தமும் விஷமும் கலந்தது போல வார்த்தையை சொல்லியிருக்கிறாய். எச்சனஞ்ச மனோரமகம் எச்சர் சோகபதாயனகா, என்னையே நினைச்சுட்டு ராமன் சோர்ந்த இருக்கான்னு சொன்னேன். இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் வாசவிஸ்தீர்ணி நிறைய செல்வம் இருந்தாலும் சரி, செல்வமே இல்லாம சாதாரண ஏழ்மை நிலை இருந்தாலும் சரிவா சுதாரணி ரொம்ப கடுமையான வறுமை அப்படியா இருந்தாலும் கணவனும் மனைவி எப்படி இருக்கணும்னா ரஜேவ புருஷம் பத்மா, கணவனை தன் அன்பு என்னும் கயிற்றினாலே பிணைத்து வைத்துக் கொண்டிருப்பவர்தான் மனைவி. வாழ்க்கையில செல்வம் வரும் போகும், ஆனா இருவருக்கும் இருக்கின்ற பிணைப்பு இருக்கிறதே, இந்த பந்தம் இருக்கிறதே, அது எப்பொழுதும் நன்றாக பிணைக்கப்பட்ட இருக்கிறது, அது கயிறு மாதிரி அமைச்சிருக்கு. ஆத்தினேயா ஒண்ணு நிச்சயமா தெரியுது, விதிரோரம் அசம்ஹாரியா, வாழ்க்கையில நம்மால தவிர்க்க முடியாத ஒண்ணு உண்டு அப்படின்னு சொன்னா அது தலைவிதிதான், விதியை யாரும் மாற்ற முடியாது. அது மாத்திரம் இல்லை,
பிராணினாம் பிரபகோத்தமா, உலகத்தில் எல்லாரையும் விதி என்றால் விதிக்கப்படுவது, இது இப்படிதான் நடக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் உண்டு, பகுத்தான் பகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க இல்லையோ, அது அப்படிதான் நடக்கும். புத்திசாலித்தனம் மாத்திரேன்னு சொன்னா முடியவே முடியாது. வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது விதிதான். இந்த விதிக்கு காரணம் நான் பண்றது எதை பொருள் பண்ற புண்ணியவங்க பாபங்கள் இல்ல என்ன விதி இல்லைன்னு சொன்னா சௌமித்ரின் அமையணும் இருக்கு. லக்ஷ்மண் என்ன தப்பு பண்ணான், ராமன் என்ன தப்பு பண்ணான், நான் தப்பு பண்ணேன், நாங்க சொல்லப்படுறோமா இல்லையா? அதனால மனுஷனா பிறந்தா இவன் இப்படித்தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு சர்வேஸ்வரன் எழுதி வச்சிருக்கான். அது மாறப்போறது இல்லை. வெடிக்கான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, எப்போ முதல் முதல்ல தாயின் வயிற்றிலே இந்த ஜீவனானவன் கருக்கொண்டானோ அப்பொழுதே யமனானவன் அந்த தாயையும் உள்ளே இருக்கின்ற கருவையும் மயங்கச் செய்து தான் உள்ளே புகுந்து அன்றிலிருந்து கடைசியை வந்து தொடர்கிறான். செட் ஃபாலோஸ், பயங்கரமான ஸ்லோகங்கள். எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நாம என்ன பண்ணணும், எத்யத் பவ்யம் பகவதோ, வாழ்க்கையில எதுவானா நடந்துட்டு போகட்டும், பகவானுடைய பெயரை சொல்லிட்டு நீ எப்படி அமைத்து கொடுக்கிறியோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு வாழணும். அதுதான் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை என்ற உண்மையை சொல்றது மாதிரி, யாரா இருந்தாலும் விதியை வேற முடியாது, விதி இப்படிதான் இருக்குதுன்னு சொன்னா நல்லபடியா மாத்தலாம். எப்படி மாத்துறது, சூரியனுடைய வெப்பம் இருக்க அத நம்மால மாத்த முடியாது. ஆனா கையில குறை இருந்ததுன்னா சூரியனுடைய வெப்பத்தினாலே நமக்கு ஏற்படும் பாதிப்பை ஓரளவு நாம் குறைத்து கொள்ள முடியும். அதுபோல பகவானின் நினைவு நமக்கு இருக்குமே ஆனால் இந்த விதியினால் ஏற்படுகின்ற பாதிப்பை ஓரளவு தடுத்து கொள்ள முடியும். பெரியவாச்சாமி உரை எழுதினார், வாள் கொண்டு அறுப்பதை முள் கொண்டு கிருமா போலே. மிக பெரிசா வர வேண்டிய ஒண்ணு சாதாரணமா போயிடுது. ஆகையினாலே பகவான இதுக்கு பிரார்த்தனை பண்ணணும், விதிந்தான் ஒண்ணு இருக்க கடைக்கிறவங்க வந்துட்டு போறது, நான் கோவிலுக்கே போக மாட்டேன் சொன்னாங்க, அந்த விதியை நீ ஓரளவு தடுக்கலாம். ஆகையினாலே தடுப்பதற்கு பகவானுடைய நாமம் துணை இருக்கும். நம்மால் இயன்ற வரையில் பகவானின் நாமத்தை சொல்லுவோம், அவன் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறானோ அப்படி வாழ்வோம். நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வன், இந்த சரீர யாத்திரை உன்னுடையது, நீ எப்படி கொடுக்கிறியோ ஆத்மா எத்தனை நாளுக்கு நினைச்சுட்டு இருக்கியோ அதை நீ செய் என்று பகவானிடத்திலே ஒப்படைத்து பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு இருப்பதுதான் விதியை நினைச்சுன்னு நொந்து பிரயோஜனம் இல்லை. விதியினாலே வருகின்ற வினையை ஓரளவு மாற்றுவதற்கு பகவான் நாமா துணை செய்யும் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த கருத்து ராமாயணத்திலிருந்து வருகிறது.